அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 28 அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியின் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவா கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்துக் கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியனுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகுசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடமிட்டு சுற்றியோடி ரேகியோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்ற காற்றடுக்கையில் புறப்பட்டு 2 நாள் புத்தியோலி பட்டணத்திற்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தி கேள்விப்பட்டு சிலர் அப்பியபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கு
உபதேசித்துக் கொண்டிருந்தான்.